இந்தியாவிலிருந்து ஒட்டுமொத்தமாக 1.5 கோடி பேருக்கு தமிழகத்திற்கு தடுப்பூசிகள் வாங்கப்பட்டு அது போடப்படவிருக்கிறது. இதையும் தவிர்த்து நாமாகவே உலகளாவிய ஒப்பந்தத்தின் மூலம் தமிழக அரசே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய தீவிர முயற்சியின் காரணமாக ஒரு 3.5 கோடி தடுப்பூசிகளை அந்த குளோபல் டெண்டர் மூலம் வாங்குவதற்கு இன்றைக்கு எல்லா வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2-3 மாதத்தில் அந்த தடுப்பூசிகள் வந்து ஸ்பூட்னிக், கோவிஷீல்டு, அதேபோல் கோவேக்சின் போன்ற பல்வேறு வகைகளான அந்த தடுப்பூசிகள் பயன்பாட்டுக்கு வந்து ஒரு 3.5 கோடி என்கின்ற அளவில் போடப்படவிருக்கிறது. ஏற்கனவே மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெறப்பட்ட 1.5 கோடியும் இந்த 3.5 கோடியும் என்று வருகிற போது தமிழகத்தின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் அந்த 18 வயதுக்கு உள்ளே இருக்கிறவர்களுக்கு, சிறுவர்களுக்கு தவிர்த்து மற்ற எல்லோருக்குமே 100% தடுப்பூசி என்கின்ற அளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதில் பொதுமக்களுக்கு நாங்கள் உங்கள் வாயிலாக வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு தயக்கம் காட்ட வேண்டாம். இந்த தடுப்பூசி மட்டும்தான் இந்த கொரோனாவுக்கு ஒரே தீர்வு. எனவே ஆங்காங்கே முகாம்கள் அமைக்கிற இடத்தில் பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். முன்களப் பணியாளர்களாகிய நீங்களும் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு